நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெல்டிங். இப்போ வெல்டிங்கில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு டைப் வெல்டிங் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா கன்சியூபல் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து நான் கன்சியூபல் எலக்ட்ரோடு. இப்போ கன்சியூபல் எலக்ட்ரோடு அப்படின்னு என்னென்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணுறேன், இப்போ நான் ஸ்பார்க் ஆகிறேன், இப்போ ஸ்பார்க் ஆகும்போது எலக்ட்ரோடு சேர்ந்து மெல்ட் ஆகிடும். அப்போ எலக்ட்ரோடு சேர்ந்து மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இது கன்சியூபல் எலக்ட்ரோடு. அதே நான் கன்சியூபல் எலக்ட்ரோடு தான் இந்த எலக்ட்ரோடு வந்து என்ன ஆகுதுன்னா உருகாது. பட் என்ன ஆகும்னா ஹீட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் இருக்கிற இன்னொரு பொருளை மட்டும் என்ன ஆகும்னா மெல்ட் பண்ண வைக்கும், ஹீட் பண்ணி அதை ஹீட் பண்ணும். இதுவும் ஹீட் ஆகும், சேம் டைம் அந்த எலக்ட்ரோடு ஹீட் ஆகும்போது அந்த ஹீட் வந்து என்ன ஆகும்னா அந்த இரும்பு மேலும் டச் ஆகும். அப்படின்னா 1500 டிகிரி செல்சியஸ் எபோவ் வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகும்போது அந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகும்னா மெல்ட் ஆகும். இதில் வந்து ரெண்டு டைப் வெல்டிங் இருக்குது, ஒன்று வந்து டிக் வெல்டிங், இன்னொன்று வந்து மிக் வெல்டிங். மிக் வெல்டிங் எம்ஐஜி மிக் மெட்டல் இனர்ட் கேஸ். இந்த மெட்டல் இனர்ட் கேஸில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கன்சியூபல் எலக்ட்ரோடு. அதே டங்ஸ்டன், அதாவது டிக் வெல்டிங் டங்ஸ்டன் இனர்ட் கேஸ் அந்த வெல்டிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னா நான் கன்சியூபல் எலக்ட்ரோடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சியூபல் எலக்ட்ரோடு வெல்டிங் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா பவுண்ட்ரியன் வெல்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலில் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வெல்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வெல்டிங்கில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்மலாக இருக்கிற லேப் ஜாயிண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வெல்டிங் வந்து எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து நார்மலாக வந்து இது வந்து கன்சியூபல் எலக்ட்ரோடு, சரியா? கன்சியூபல் எலக்ட்ரோட்னா உருகிறது கன்சியூபல் எலக்ட்ரோடுங்கும். அப்போ இது எலக்ட்ரோடு, இது எலக்ட்ரோடு ஹோல்டர். நான் இப்போ பிடிக்கிறேன் அதை எலக்ட்ரோடு ஹோல்டர். இது வந்து என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இதில் வந்து எப்போவுமே என்ன ஆகும்னா நம்ம நார்மலாக பார்த்துருக்கோம் ரெண்டு லைன் இருக்குது, ரொம்ப காத்தடிக்கும் போது அந்த ஒயர் ரெண்டு லைன் டச் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்பார்க் ஆகும். அதே மாதிரி தான், அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடும். ரெண்டு லைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் டச் ஆகும்போது என்ன ஆகும்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்பார்க் ஆகும். அந்த ஸ்பார்க் என்ன ஆகும், அந்த மெட்டில் ஹீட் பண்ணி உருக வைக்கும். அந்த உருகிறனால என்ன ஆகும்னா ரெண்டு மெட்டில் ஜாயின் ஆகும். இதை தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நம்ம என்னென்னா எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து லேப் ஜாயிண்ட், இப்போ லேப் ஜாயிண்ட்டுக்கும் இப்போ வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து ஆறு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து என்னென்னா லேப் ஜாயிண்ட், செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பட் ஜாயிண்ட், தேர்ட் வந்து டி ஜாயிண்ட், தென் ஃபோர்த் வந்து என்னென்னா கேஸ் வெல்டிங் யூஸ் பண்ணி நம்ம லேப் ஜாயின் பண்ணுறது, தென் ஃபிஃப்த்து வந்து கேஸ் கட்டிங், தென் ஃபைனலாக சிக்ஸ்த்து வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் ஸ்பாட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பாட் பண்ணுறது. அப்படி ஆறு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது வெல்டிங்கில். அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப் ஜாயின். இந்த லேப் ஜாயின் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த ரெண்டு ஒர்க் பீஸ் இருக்குது, தனித்தனியான ரெண்டு ஒர்க் பீஸ் இருக்கும். இந்த தனித்தனியான இந்த ரெண்டு ஒர்க் பீஸை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லேப் ஜாயின்ட் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் வெல்டு பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ வந்து இந்த மெட்டீரியல் வந்து எதில் பண்ணியிருப்பாங்கன்னா மைல்டு ஸ்டீலுங்கிற ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக திக்னஸ் இருக்கணும். இப்போ மேபி இதோட திக்னஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு 4 mm இருக்கும். மேபி இது வந்து ரொம்ப 1 mm அதேமாதிரி திக்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த வெல்டிங் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் என்ன வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்கன்னா கேஸ் வெல்டிங் தான். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு இதோட திக்னஸ் இப்போ டிஃப்ரெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெல்டிங்கும் நம்ம பண்ண போகிறோம். அப்படின்னா இதோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம இங்கே இதில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரோட என்னது கரண்ட் ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி இதோட திக்னஸ் கம்மியாக அதோட கரண்ட்டோட ரேஞ்சை என்ன பண்ணணும்னா கம்மி பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அது கேத்தோட இது சொல்லிடுங்க எடுத்து கொடுக்கணும். இதில் வந்து ரெண்டு டைப் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ். நெகட்டிவ் வந்து என்ன கொடுப்போம்னா நம்ம சாதாரண சப்ளை கொடுப்போம், அந்த எர்த்தை கொடுப்போம். தென் நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் வந்து எதுக்குன்னா நம்ம வெல்டிங் அந்த எலக்ட்ரோடில் வந்து நம்ம பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம லேப் ஜாயிண்ட் எப்படி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். லேப் ஜாயிண்ட்னா வேறு ஒன்று இல்லை ஸ்டூடெண்ட், இப்போ ரெண்டு வந்து இப்போ ரெண்டு ஒர்க் பீஸ் இருக்குது, மைல்டு ஸ்டீல் ஒர்க் பீஸ். இது வந்து நான் ஒன்றே மேலே ஒன்று நான் இப்படி வைக்க போகிறேன். இப்படி வச்சுட்டு நான் இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த ரெண்டையும் இப்படி ஒன்று மேலே ஒன்று இருக்குது. இதுதான் இந்த ஸ்டெப்பு வியூவில், இந்த ஸ்டெப் வியூவில் வச்சுட்டு நான் வெல்டிங் பண்ணணும். இந்த ரெண்டு மெட்டிலும் ஒன்றா சேர்க்கணும். இதை தான் லேப் ஜாயிண்ட் அப்படின்வாங்க. இதே பட் ஜாயிண்ட் அப்படின்னா இந்த ரெண்டையும் ஒரே நேர்கோட்டில் வச்சுட்டு வெல்டிங் பண்ணால் அது என்னென்னா பட் ஜாயிண்ட். அதே டி ஜாயின்னா இதோட 90 டிகிரியில் நம்ம வச்சு செட் பண்ணிட்டோன்னா இது வந்து டி ஜாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லேப் ஜாயிண்ட் அப்படின்னு என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். லேப் ஜாயின்னா ஒன்று மேலே ஒன்று வைக்கிறது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போது ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு ஸ்பாட் மட்டும் வச்சா போதும். ஈஸியாக நமக்கு மற்ற மாதிரி இது வந்து என்ன ஆகுதுன்னா நகராது, ஸ்பாட் பண்ணிடணும், நகராது. ஸ்பாட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா
நம்ம எப்போவுமே இந்த எலக்ட்ரோடு வந்து அந்த ஒர்க் பீஸ் கூட ரொம்ப டச் ஆகக்கூடாது. சம் எம்எம் அப்படின்னா 0.something mm 2 mm அந்த கேப் இருக்கணும். அப்போ இருந்தாலும் இந்த எலக்ட்ரோடு என்ன ஆகும்னா மெல்ட் ஆகி அது மேலே அப்படியே படிஞ்சுட்டு வந்துடும். சரி சொல்கிறோம், அது எப்படி நம்ம பார்த்துக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வெல்டிங் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராப்பராக வெல்டிங் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்கிறதா அதோட அந்த சிப்பு, இந்த சிப்பை என்ன பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா என்ன ஆகணும், அந்த மேலே இருக்கிற சிப்ஸ் சிப்பு வந்து என்ன ஆயிரும்னா ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இதோட அனதர் சைடு நம்ம என்ன பண்ணணும், வெல்டிங் பண்ணிடணும். இதோட ஒரு சைடு வந்து வெல்ட் ஆயிரும், சேம் டைம் இதோட அனதர் சைடும் நம்ம வெல்ட் பண்ணணும். அப்போ இதோட அனதர் சைடும் சேம் அதே மாதிரி தான், ரெண்டு ஸ்பாட் இதுக்கு ஸ்பாட் தேவையில்லை, டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் வெல்டிங் மட்டும் பண்ணிடணும். போதும் கட்டும்போது அதில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த பார்ட்டிகள் என்ன ஆயிரும்னா ரிமூவ் ஆகி நமக்கு கரெக்டாக கிடச்சிடும் அந்த ஒர்க் பீஸ் ஜாயின்ட் ஆகி. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பட் ஜாயின்ட்.